அனைவருக்கும் வணக்கம் இது சும்மா பேசுவோமா இன்றைக்கி நம்ம அதிமுகவில் செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நேற்று அதிமுகவில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றதாகவும் சொல்லப்பட்டது அது என்ன என்பதை விரிவாக இந்த பதிவில் கண்டிப்பாக பார்க்கலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் வந்து அடுத்த முதலமைச்சர் யார் முதலமைச்சர் வேட்பாளர் தேர்ந்தெடுப்பதற்கான முக்கியமான கூட்டமாகத்தான் இது கருதப்பட்டது ஆனால் கடைசி வரை அந்த அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது குறித்து முடிவு எடுக்காமலேயே கூட்டம் நிறைவு பெற்றது கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே நேரடியாக காரசாரமான விவாதம் நடைபெற்றதாகவும் சொல்லப்பட்டது அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரைதான் தான் முதலமைச்சராக இபிஎஸ்ஐ வந்து இருக்கலாம் அப்படின்னு அதிமுக தரப்பில் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக திரு ஓபிஎஸ் அவர்கள் சொன்னார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வரை தான் வந்து இபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தீர்மானம் போட்டு தான் இபிஎஸ்ஸை வந்து முதலமைச்சராக ஆக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதற்கு இபிஎஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா நல்லா தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன் பிரதமரே பாராட்டும் வகையில் தான் தமிழகத்தின் முதலமைச்சராக நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து முதலமைச்சரை மாற்றுவதற்கான காரணம் என்ன முதலமைச்சரை மாற்றுவதற்கான தேவை இல்லை அப்படின்ற மாதிரி இபிஎஸ் தரப்பில் கூறப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது பல அமைச்சர் பெருமக்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் ஓபிஎஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதல் குழு அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தப்படணும் அப்படின்னு ஏற்கனவே வந்து பொதுக்குழுவில் வந்து தீர்மானம் போட்ட பிறகும் அதற்கான எந்த விதமான முடிவுமே எடுக்கப்படலை எதுவுமே செய்யப்படலை அப்படின்னு இபிஎஸ் மேலே குற்றஞ்சாட்டினதாகவும் கூறப்படுது இந்த நிலையில் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு அதிமுக சார்பில் காரசாரமாக சண்டை நடந்துகிட்டு இருக்க வேலையில் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு தான் எல்லாருமே பார்க்குறாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுகவில் வந்து ஸ்டாலின் அப்படின்றவரை வந்து முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திக்க போகிறாங்க ஆனால் அதிமுகவில் வந்து இன்னும் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னே இன்னும் வந்து அவங்க முடிவு பண்ணாத காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் குழப்பம் ஏற்பட்டு கட்சிக்குள்ளேயே ஒற்றுமையிலேயே எப்படி இவங்க வந்து தமிழகத்தை வழிநடத்துவாங்க அப்படின்னு ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க கண்டிப்பாக ஓட்டுகள் விழ வாய்ப்பில் அரசியல் விமர்சகர்கள் இந்நிலையில் வந்து அக்டோபர் ஏழாம் தேதி அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அறிவிக்கப்படும் என்று பொது செயற்குழுவில் நேற்று தெரிவிக்கப்பட்டு செயற்குழு கூட்டம் முடிவடைந்தது செயற்குழு கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன வருங்கால முதல்வர் ஓபிஎஸ் வாழ்க என்று கோஷம் போட்டனர் அது கண்கூடாகவே நமக்கு தெரிஞ்சது அதே நேரத்தில் ஈபிஎஸ் வரும்போது பார்த்திங்கன்னா தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டதை நம்மளால் காண முடிஞ்சுது இந்நிலையில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து பல மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் அதில் வந்து நம்ம துணை முதல்வர் ஓபிஎஸ் வந்து கலந்து கொள்ளவில்லை இதற்கு முன்பு நடைபெற்ற கூட்டங்களிலெல்லாம் ஓபிஎஸ் கலந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் தற்பொழுது ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன் மற்றும் கே பி முனுசாமி ஆகியோருடன் தனது வீட்டில் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன இந்நிலையில் அதிமுகவின் உட்கட்சியில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் முதல்வர் வேட்பாளராக அக்டோபர் ஏழாம் தேதி யாரை முன்னிறுத்தப் போகிறார்கள் என்பதையும் பொறித்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்